தமிழ்ல ஒட்டு சொற்கள் இருக்கும், உருவு சொற்கள் இருக்கும். இங்க ஆசிரியர்கள் பல இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும். ஒட்டுகள்னா ஒரு சொல்லுக்கு பின்னால ஒட்டுவது ஆங்கிலத்தில் இருக்கிறது, பின்னால ஒட்டுவது சஃபிக்ஸ், முன்னால ஒட்டுவது ப்ரீஃபிக்ஸ். அப்படி சஃபிக்ஸ் இருக்கும், சஃபிக்ஸ் வருகிற பொழுது பின்னால ஒட்டுவதில் அம் பின்னால ஒட்டுவது. இப்ப விளக்கு கூட்டலாம் விளக்கம், நிலை கூட்டலாம் நிலையம். விளக்குனா சின்னது, விளக்கம்னா பெருசு. நிலைனா சின்னது, நிலையம் என்றால் பெரியது. பேருந்து நிலை ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப் நிக்கிறது, நிலையம் என்றால் பஸ் ஸ்டேஷன். அது அம் போட்டு ஒரே ஒரு ஒட்டுல பொருளைய மாத்திதான். அதே போல தெய்வ தீனா சின்னது, தெய்வம்னா பெருசு. அது போல பல ஒட்டுகள்ல ஒரு ஒட்டு பின்னால இருக்கிற ஒட்டு சொல்ல ஒன்று வாரம் என்பது. வார் வாரம் என்பது பெரிய மரத்து அடிக்கல. நீங்க அடியில நிக்கிறீங்க, என்ன சொல்லுவாங்க, அந்த அடிவாரத்துல போய் பாருங்கன்னு வாங்க, அடிவாரம். மலைக்கு கீழே நிக்கிறீங்க, மலை அடிவாரம் அல்லது மலைவாரம் என்று சொல்வார்கள். இந்த மலைவாரம் என்ற சொல், மலைவாரம் மலைவாரம் மலைவாரம், வா தமிழ்ல பாவா மாறும், வா பாவா மாறும், பாவா மாறும். எப்படின்னா, ஒரு காலத்துல பொருள்களை கடற்கரை ஓரத்தில் இறக்குமதி செய்து அந்த பொருள்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஊர்தி, பொருள்களுக்கு தமிழ்ல பண்டம் என்று பெயர். பண்டங்களை ஏற்றி கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஊர்தி தான் பண்டி. பண்டங்களை பண்டிதாமா, இப்பொழுது என்ன ஆயிடுச்சு மலாய் மொழியில, பண்டம் பொருள். பொருளுக்கு என்ன சொல்றாங்க மலாயில, என்னமா சொல்றாங்க, பண்டா. அது எங்க இருந்து போனது, பண்டம், பண்டம் தான் பண்டாவா மாறிடுச்சு. பண்டி அதை ஏற்றி கொண்டு வருகிற அந்த ஊர்திக்கு பெயர் பண்டி. வகரம் இன்று வகரமாக மாறி பண்டி இன்றைக்கு என்னவா மாறிடுச்சு, வண்டியா மாறிடுச்சு. பண்டி வண்டி ஆயிடுச்சு. அது போல மலைவாரம் 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 மலவாரம் மலவாரம் மலபாரம் 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 ஆகி மலபாரம் மலபாரி ஆணிச்சு. இதுதான் மலபாரி இந்த கதை. மேற்கத்திய வாரம்னா அந்த கேரள பகுதிகளை என்னன்னு சொல்றானா, மலபாரம் என்று சொல்றான், மலபாஸ் சொல்றான். மேற்கத்திய வாணர்கள் அவன் எழுதி வச்சிருக்கான் குறிப்புல, ஆர் எச் ஹால், எச்ஆர் ஹால் என்ற வரலாற்று ஆசிரியன், இந்த ஹிஸ்டரி நியர், ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ஆஃப் நியர் ஈஸ்ட் என்ற ஒரு வரலாற்று நூலை குறிப்பிடுறான். நைல் நதி நாகரிகத்தை குறிப்பிடுகிற பொழுது சொல்றான், அங்கிருந்து நைல் நதி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் they came from the land of Punt சொல்றான். they came from land of Punt, Punt என்ற அந்த நிலத்திலிருந்து வந்தவர்கள் தான். and then Uvari, Upari, they came from the land of Punt and then Opari என்றான். Oparina Opari விக்கிறது இல்ல, Oparina Uvari நிலம். இந்த உப்பு பத்தி சொன்னார் இல்லையா, Uvari நிலம், ஊர்ல என்ன இருக்கு உவரி நிலம். அந்த நிலத்திலிருந்து வந்தவர்கள் தான் நைல் நதி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள். ஏன் நைல் நதின்னு பேரு, நீல நிறான்னு பேரு, நீல நதி. கருப்புக்கு நீலன்னு நூறு பேர் இருக்கு, கரிய கரிய நிலமா இருக்கிறனால. அதனால நீல, நீல நதி, நீல ஆறு, நீல, NILE, நீல. அது வெள்ளக்காரன் மட்டும் சொல்லும் போது நைல்னு மாத்திக்கிட்டான், உண்மையை சொல்லுனா நீலன்னு தான் சொல்லணும், அதான் உண்மை. எப்படி அந்த பேர் அங்க போனிச்சு, யார் வைத்தது, இந்த லேன் ஆஃப் பண்டு, பண்டு நிலத்திலிருந்து பாண்டிய நிலத்திலிருந்து சென்ற மக்கள் இட்ட பெயர் என்று அந்த ஹிஸ்டரி ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ஆஃப் தி நியர் ஈஸ்ட், எச்ஆர் ஹால் அவன் எழுதுற நூல் குறிப்பிடுற செய்தி இது. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, நீங்க போய் பாருங்க, தேடணும், வரலாற்றை தேடணும். நானும் உங்களை போல மாணவனா இருந்து வரலாற்றை தேடி தேடி கண்டுபிடித்து பெரியவர்கள் சான்றவர்கள் சொன்ன செய்திகள்லாம் ஆர்வத்தோடு, அங்காப்போடு, அவாவோடு, தாகத்தோடு, நானும் இங்க அமர்ந்திருக்கார் ஐயா திருச்செவனாரும் பெரிய வெறித்தனத்தோடு தேடுவோம். நீங்க படிக்கிற காலகட்டத்தில், எஸ்பிஎம் காலகட்டத்திலாம்